இமேஜின் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் குவாலிட்டி மேனேஜராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துருக்கேன், சேம் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இல்லையா, இப்போ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். இந்த சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, இதை நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்தோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டூல் இருக்குது, அது பேர் லாம்டா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிடிசி சைக்கிள் மாதிரியே இதுவும் ஒரு சைக்கிள் தான். இந்த சைக்கிளை பற்றி கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இன்னைக்குள்ள வீடியோ போகலாம். ஹாய் தார், என்னோட பேர் அனந்த். நான் உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஆரம்பிக்கிற முன்னாடி எங்களோட நியூ இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த வீடியோட எண்டில் ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம், எந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து அதுக்குள்ளே ஆன்சரையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். இது வந்து மாதம் மாதம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோலேயும் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அந்த க்வெஸ்சனை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ லாம்டா சைக்கிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, லாம்டா சைக்கிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா LAMDA. இது வந்து டெவலப் பண்ண ஒரு பேர் டாக்டர் ஆலன் வார்ட் அப்படின்ற பேர். இவர் வந்து ஒரு லீன் ப்ராக்டிஷனர், டொயோட்டாவிலையும் இவர் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த LAMDA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக்கு, ஆஸ்க், மாடிஃபை, டிஸ்கஸ் அண்ட் ஆக்ட். இதுதான் அந்த அஞ்சு வார்த்தைகள். இது வந்து நான் போய் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லீன் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டூல், டெவலப்மெண்ட் டூல். இது வந்து டொயோட்டா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டமில் இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. 80s 90s இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு நாலேஜ் கிரியேஷன் சைக்கிள், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படின்னு. அண்ட் இது வந்து என்னென்னா பிடிசிஏ சைக்கிள்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நம்ம லீனில் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணுற ஆட்கள்கிட்ட பிடிசிஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஸ்லைட்லி அண்ட் அப்கிரேடட் வெர்ஷன் பிடிசிஏ சைக்கிளில். மோஸ்ட்லி இது வந்து காமனாக ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்காரு ஆலன் வார்டு இல்லையா, அதுதான் என்ன சேர்த்துருக்காருன்னு பார்க்கலாம். பிடிசிஏல வந்து என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிடிசிஏல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், டூக்கும் ஆக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ பிளான் பண்ணுறோம், அப்புறம் செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறோம், திருப்பி ஆக்ட் பண்ணுறோம், அப்பவும் செய்ய தானே செய்வோம். ஸோ இந்த டூவும் ஆக்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா அப்படின்றதுல எப்போதுமே ஒரு டவுட் இருந்தது நிறைய பேருக்கு. அதுமாதிரி பிடிசிஏ சைக்கிள் நம்ம செயல்படுத்துறதுக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு சரிங்களா. இந்த லாம்டா சைக்கிள் என்ன பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுறாரு, ஸோ தட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் வந்து இந்த லாம்டா சைக்கிளுக்கும் பிடிசிஏ சைக்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது என்னன்னுங்கிறத பார்க்கலாம். அதில் எல் பார்த்தீங்கன்னா லுக்கு. லுக்னா என்னென்னா லீனில் என்ன சொல்லுவோம், கோ டு கெம்பா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கோ டு கெம்பா அண்ட் அப்சர்வ்ன்றோம். இதை தான் நம்ம பிளான்னு சொல்லியிருப்பாங்க. பிளான்னா நம்ம பிடிசிஏ சைக்கிள் என்னென்னா பிளான்னா போர்ட் ரூமில் உட்காந்து பிளான் பண்ணுறது இல்லை, அதுக்காக தான் இங்கே வந்து லாம்டாவில் எல்ல வந்து லுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப் டினோட்ஸ் டு லுக் அண்ட் சி. அப்படின்னா எங்கே போகணும், நீங்கள் ஷாப் ஃப்ளோருக்கு போய் எந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்குதோ அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்கன்றான். அதுதான் கோ டு கெம்பான்னு சொல்லுவாங்க, கோ அண்ட் சி அப்படின்னு லீனில் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்ன நடக்குங்கிறத நீங்கள் ஷாப் ஃப்ளோரில் போய் பார்த்தால்தான் அந்த ப்ராப்ளத்தோடைய உண்மையான தன்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் ஆஸ்க்கு. ஆஸ்க்குனா சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறது, அந்த ஆப்ரேட்டர்கிட்டையோ அங்கே வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அதை பற்றி உள்ள உண்மையான விஷயத்த. அதே மாதிரி இது ஏன் நடக்குது அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபிஷ்போன் டயக்ராம் பண்ணலாம், இல்லைனா வந்து 5-way அனாலிசிஸ்லாம் பண்ணால் நமக்கு அதோட ரூட் காஸ் தெரியும் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆஸ்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து கேள்விகள் கேட்கணும். என்ன மாதிரி கேள்வினா, ஒய், எதனால் அது நடக்குது, 5-way அனாலிசிஸ் இல்லைனா 5-way அனாலிசிஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் இன்டெப்த்தாக ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஹூ அப்படின்னா யார்கிட்ட இதோட சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். டூ சம் ரிசர்ச் ஆன் ஹூ கேன் ஹேவ் த பாசிபிள் சொல்யூஷன். எந்த ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் பர்சன்ட்ட கேட்டால் கிடைக்குமா, இல்லை நான் வந்துட்டு அங்கே உள்ள ஆட்களே பண்ண முடியுமா. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு தேர்ட் வந்து மாடல் அப்படின்றாங்க. மாடல்னா என்னென்னா கன்வெர்ட் த டேட்டா இன்டு அ விஜுவல் இன்ஃபர்மேஷன். ஏன் விஜுவல் இன்ஃபர்மேஷனாக, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கிராஃபு சார்ட்டு இல்லைன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ ஒரு டேபிளாவோ போட்டோம்னா எல்லாருக்கும் அந்த பாயிண்ட்டை புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஷாப் ஃப்ளோரில் வந்து இப்போ பிரேக் டவுன் அடிக்கடி ஆகுது, இன்னும் ஒரு டிஃபெக்ட் வருதுன்னா அந்த டிஃபெக்ட் டாப் 3 டிஃபெக்ட்ஸை ஒரு பேரட்டோ அனாலிசிஸ் பண்ணி அது நீங்கள் ஷாப் ஃப்ளோரில் டிஸ்பிளே பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக, ஓ ஓகே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா, இதோட ரீசன் என்ன, அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பீப்புள் வில் கம் அவுட் வித் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுக்காக தான் இது வந்து இந்த மாடலுங்கிற அந்த தேர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ். டிஸ்கஸ்னா என்னென்னா ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம லீனில் பார்த்துருப்போம் நிறைய டிபிஎம்லாம். ஸோ மூணு செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒன்று யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த ப்ராப்ளத்தினால உள்ள அஃபெக்ட் ஆகிற ஆட்கள் யாரெல்லாம், இல்லைன்னா சம் பீப்புள் கேன் பி ரிப்பீட்டடாக அவங்களுக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கலாம், அவங்களையும் நீங்கள் கூப்பிடலாம். டெசிஷன் மேக்கரையும் கூப்பிடணும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இருக்கலாம், அவங்களும் நீங்கள் கூப்பிடலாம். அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியராக ஒரு ஐடியா வரணும், ஒரு ஆக்ஷன் பிளான் வரணும். அதுதான் இந்த ஃபோர்த் ஃபேஸோடைய நோக்கம். இது பண்ணதுக்கப்புறம் ஆக்ட். ஆக்ட்னா என்ன, நம்ம வந்து
டேக்கிங் இம்ப்ளிமெண்டேஷன், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க ஷாப் ஃப்ளோரில், அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அடுத்து திருப்பி லாம்டா சைக்கிள். அப்போது திருப்பியும் இது இந்த பிஎஸ்சி சைக்கிளில் ஒரு அதே ஆக்ட் தான், திருப்பி திருப்பி சுற்றணும் இல்லையா. திருப்பி போய் நீங்கள் என்ன நடக்குது, என்ன மாடல் பண்ணோம், இது அப்படியே திருப்பியும் வரும் லாம்டா சைக்கிள். ஸோ இந்த லாம்டா சைக்கிள்ங்கிறது பிடிசிஏ சைக்கிளையோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. லாம்டா சைக்கிள்ங்கிறது பிடிசிஏ சைக்கிளோட ப்ரோ வெர்ஷன் வச்சுங்களேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லாம்டா சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குது. அதுமாதிரி ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. புதுசாக ஏதாவது சேலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிடிசிஏ சைக்கிளை, இந்த லாம்டா சைக்கிளை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அது நடந்துச்சா என்ன இருக்குது, அப்புறம் திருப்பி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, இப்படி தொடர்ந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறதே வந்துட்டு நம்ம லாம்டா சைக்கிளில் பண்ண முடியும். ஸோ இந்த எந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணாலும் அதை சஸ்டெயின் பண்ணுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து லாம்டா சைக்கிளுடைய பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் மோர் அபவுட் லீன் மேனுஃபேக்சரிங், எங்களோட ஃப்ரீ கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம், லீன் சாம்பியன் கோர்ஸ்னு. அதோட லிங்க் நான் என்னோட இந்த வீடியோவில் தரேன். இட்ஸ் எஸ் செவன் டே கோர்ஸ் வித் சர்டிஃபிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் லீனு அதெல்லாம் இருக்கும் அந்த கோர்ஸில். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீன் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருப்போம் லீன் பற்றி. வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், எஸ்எம்இடி, போக்கோ ஓகே, டிபிஎம், டிக்யூஎம் எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது அதில். நீங்கள் வந்து ஷாப் ஃப்ளோரில் நான் மேனேஜராக இருக்கேன், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், நான் நிறைய டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது, நான் கரியரில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய கம்பெனிஸில் இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறதுல நம்மளே வந்து ஒர்க் பண்ணி கற்றுக்கிறது தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னோட கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்ததுனால அந்த கண்டென்ட்லாம் எடுத்து இந்த மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸு, மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி, ஃபைவர்ஸ், சிக்ஸ் சிக்மா, அப்புறம் லீன் கொஞ்சம் இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் ஸ்கில் இருக்குது, ஹெச்ஆர் பேசிக்ஸு, ஒரு 17 டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு, ஒரு ஷாப் ஃப்ளோர் மேனேஜருக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரியரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ ஜூனியர் இன்ஜினியர், இல்லை புதுசாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒரு 5-10 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 999 rupees தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். மோர் தேன் 2500 people ஆர் தேர் இந்த கோர்ஸ், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய கம்பெனிஸில் மொத்தமாக வாங்குறேன், அவங்களோட டீமுக்கு ஒரு 10 பேருக்கு 15 பேருக்குலாம் வந்து தே என்ரோல்டு. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் கூட அதை ஜாயின் பண்ணலாம். ஸோ க்வெஸ்சன் டைம், இந்த வீடியோட க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம் அப்படிங்கிற எழுத்து எதை டினோட் பண்ணுகிறது? ஆப்ஷன் ஏ மிஷின் ரன் டைமா, ஆப்ஷன் பி மாடலா, ஆப்ஷன் சி மேன் பவரா? ஸோ உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச், பாய்.